இலங்கையிட குடியரசு தினம் எப்ப? ஏதோ அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இலங்கை சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தமிழ் பெருமக்கள் அப்படின்னு நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் சொல்லுங்க. ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். நீங்க வேற யாரையாவது பேர் சொல்லுங்க. விவேகானந்தன். இவ்வளவு கஷ்டமா கேள்வி கேட்டதுக்கு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்காமலே இருந்திருக்கலாம்னு. இவர் யாரு? சேர் போன் ராமையா தான். ராமை ராமையா தான். இவர் யாருன்னு கேட்டு பார்ப்போம். அவங்களுடைய மனதை இவ்வளவு தைரியத்தை பாராட்டும் விதமாக கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். ஒழுங்கா ஹிஸ்டரியை படிங்கப்பா, அப்பதானே சுதந்திர தினம் எப்படின்னு தெரியும். கரெக்டா? ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களுடைய ஃபேவரட்டான ஒருவன். நான் உங்களுடைய சனாதனன். நாங்கள் எப்பயுமே எங்களுடைய மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வியும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஷோ வச்சுருக்கோம். இன்றைக்கி எதை கேட்க போகிறோம் அப்படின்னா, இலங்கையின் சுதந்திர தினம் வந்து இணைய தேதியில், அதாவது February 4th கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த February 4th நாங்கள் வந்து இலங்கையோட சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இலங்கையோட சுதந்திரம் எப்படி கிடச்சிச்சு, அதாவது முதல்ல போர்த்துகீசர், அதுக்கப்புறம் ஒல்லாந்தர், அப்புறம் ஆங்கிலேயர்னு கிட்டத்தட்ட 500 வருடங்களாக நாங்கள் அடிமைப்பட்டு இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை எடுத்தோம், அதுக்காக யார் யாரெல்லாம் போராடினாங்க, இந்த சுதந்திரத்தோட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவா இது இருக்க போகுது. வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். இப்ப நம்ம கூட ரெண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. உங்களோட பேர் என்ன? வினிஷா. உங்களோட? பிரகசி. ஓகே, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து February 4th வந்து இலங்கையோட சுதந்திர தினம், சரியா? இலங்கையோட குடியரசு தினம் எப்ப? எப்படியாவது குடியரசாயிருக்கும், முதல்ல ஆயிருக்கவே வாய்ப்பே இல்ல. கரெக்டா? குடியரசு தினம் எப்படின்னு தெரியுமா? குடியரசு தினம் இலங்கைக்கு குடியரசு வந்துச்சா முதல்ல அப்படின்றதுங்களா? இப்போ இருக்கிற நிலைமை இல்லை, முந்தைய குடியரசு கொடுத்துட்டாங்க. எந்த எப்படி தெரியல. ஓகே, ரிபப்ளிக் டே எப்போ? February 4th. பிப்ரவரியா? இலங்கைக்கு ரிபப்ளிக் டே ஆயிடுச்சு தெரியுமா? 1948 ஆ? அது இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமா, 1948. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஸ்ரீலங்காட ரீபப்ளிக் டே, குடியரசு தினம் எப்போ? தெரியல. நீங்கள்? இலங்கையோட குடியரசு தினம் எப்போ? ஏதோ அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்கீங்க. May 22nd. சல்யூட். வந்தே மாதரம். ஏன்னா இது வரைக்கும் யாருமே எனக்கு அந்த ஆன்சர் சொல்லலை. கரெக்டாக எப்படி நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்காங்க? சுற்றாடலில் படிச்சிருக்கோம், அப்புறம் ஹிஸ்ட்ரி அதிலலாம் படிச்சிருக்கோம். ஒழுங்காக ஹிஸ்ட்ரியை படிங்கப்பா, அப்போ தானே சுதந்திர தினம் எப்படின்னு தெரியும். கரெக்டாக? ஓகே, இலங்கை சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தமிழ் பெருமக்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேரை சொல்லுங்க பார்ப்போம். ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். நீங்கள் வேறு யாரையாவது பேர் சொல்லுங்க. பொன்னம்பலம் ராமநாதன். சார் பொன்னம்பலம் ராமநாதன் தெரிஞ்சிருக்காங்க. விவேகானந்தன். விவேகானந்தர் ஒரே ஒருக்கா போனா போகுதுன்னு இலங்கை பக்கம் தலையை பார்த்துட்டு போனாரு. அவரை இலங்கைக்காக பாடுபட்டவன்னு மாத்திட்டீங்களா? இவ்வளவு கஷ்டமா கேள்வி கேட்டதுக்கு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்காமலே இருந்திருக்கலான்னு. ரொம்ப நன்றி, வணக்கம். சரி, இலங்கை சுதந்திரத்துக்காக போராடின தமிழ் தமிழர்கள் ரெண்டு பேரோட பேர் சொல்லுங்க. ஓகே, வெரி குட். சார் பொன்னம்பலம் ராமநாதன். வெரி குட். அருணாச்சலம். ஓகே, சார் பொன் அருணாச்சலம். சார் பொன் ராமநாதன். வெரி குட். வேற? பொன்னம்பலம். ஓகே, பாத்து சொல்லிட்டீங்க. ஓகே, சரி. நிறைய பேர் இருக்காங்க, டக்குனு ஞாபகம் வரும். எல்லாரும் சொந்தக்கார பையனுக்கு தான் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. பொன்னம்பலம்.
ராமையா தானே? ராமை ராமையாவா? இவர் யாரு? ஆமா, இவர் ராமநாதன். விபுலானந்தன். விபுலானந்தன் இவ்வளவு பெரிய தலப்பா வச்சுட்டு இருக்கா? நல்ல வேளை பாரதியார் சொல்லல. இல்ல, பாரதியாருக்கு மீசா இருக்கும். இவர் சுவாமி விபுலானந்தன். விபுலானந்தரா? இவர் யாரு? சேர்பான் ராமநாதன். சேர்பான் ராமநாதன் கரெக்டா சொல்லிட்டாரு. அடுத்தது ராமநாதன். சேர்பான் ராமநாதன். பொன்னம்பலம் ராமநாதன். ராமநாதன். இவர் யாரு? இவர் வந்து சேர்பான் ராமநாதன். ராமநாதன். அவங்களோட அண்ணா தம்பிலனா அண்ணா ஹிஸ்டரி புக்ல இருக்கிறாரு. பாத்திருக்கீங்களா? இருந்தாரு. சரி, தெரியல. ஓகே, இவர் ஓகே. இவர் தெரியல. ஓகே, இவர் இவரும் விபுலானந்தன் மாதிரி தான் இருக்காரு. தெரியாது. தெரியல. இவர் அருணாச்சல. தெரியல. ஓகே, இவர் அவரு சேர்பான் அருணாச்சல். வெரி குட். இந்த பையன் படிச்சிருக்கான். இவர் வந்து அந்த ஆமதுரு. இல்ல, இவர் வந்து அந்த, இவர் தமிழுக்கு தெரியா, ஆனா இவர் வந்து அந்த இல்ல 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 வேணாம். ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. சரி, நம்ம நம்ம ஆறுமுகனா, சாரி, விவேகானந்தரா? தெரிஞ்ச முகம் எங்கேயோ பார்த்து பழகின முகம் மாதிரி இருக்குது. இவரா விபுலானந்தர்? ஆமா, இவர் தான் விபுலானந்தர். கவி? கவிஞரா? கவிஞர் இல்ல. மகாகவி இல்ல. தெரியாது. இவர் அநாகரிகம். இது நம்மளுக்கே அநாகரிகமா இல்லையா? ஓகே, இவர் சித்திகா? இவர் புக்ல படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரி புக்ல. ஹிஸ்டரி இல்ல. யாரு? காந்தி. ஓகே, இவர் விபுலானந்தர். விபுலானந்தர், வெரி குட். ஓகே, அடுத்தது இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆறுமுகன் அவலர். ஓகே, சரி, இவர் ஓகே, ஆறுமுகன் அவலர். இவர் சேக்லாரா? சேக்லாரா? சேக்லார் பெரிய புராணம் எடுத்தது இல்லையா? அப்ப இவர் இவர் வந்து திருவள்ளுவரா? நல்லா தெரியும், ஆறுமுகன் அவலர். சுவாமி? எஸ், ஆறுமுகன். ஆறுமுகநாவலர், வெரி குட். அப்போ சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒழுங்காக ஹிஸ்ட்ரி படிக்கணும், சரியா? கடைசியாக வந்து சந்தோஷமாக எல்லாரும் பேரும் சொல்லி ஆறுமுகநாவலர். ஆறுமுகநாவலர், இந்த பசங்களுக்கு அவங்களுடைய மனதை இவ்வளோ தைரியத்தை பாராட்டும் விதமாக கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கை, வெரி குட். அப்படியே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிடுங்க. இவங்க என்ன மாதிரியான பங்கு வந்து இலங்கை சுதந்திரத்துக்காக எடுத்தாங்க, நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு? ஆறுமுக நாவலர் வந்து கூட சமயம் அது தொடர்பான இதில் ஈடுபட்டிருக்காரு. அது இல்லாமல் சுதந்திரத்துக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்காமல் விட்டுட்டாங்க. இல்லை, படிச்சிருக்கே, ஞாபகம். சரி, ஓகே. ஓ, எங்கள் நேயர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கிற நம்மள அக்காவுக்கு நாங்கள் ஒரு சல்யூட் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. என் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் சொல்லிடுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இலங்கை இப்போ சுதந்திரம் அடைஞ்சு தானே இருக்குது, அதால் மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். ஓ, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே? வேலண்டைன்ஸ் டேக்கு நாங்கள் இன்னொரு வீடியோ எடுப்போம். அப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கலாம். சரி, ஓகே, பாய்.